எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புரட்டாசி பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் என்ன, இந்த புரட்டாசி பௌர்ணமி நாள் அன்றைக்கி நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் நீங்குவதற்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலயமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்படி இந்த பதிவில் இருக்கக்கூடிய தகவல்கள் எல்லாத்தையுமே தெரிஞ்சுக்க போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலை இதுதான் நீங்கள் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பொதுவாக அனைவருக்குமே நினைத்த காரியமானது நிறைவேறணும், அதே சமயத்தில் நம்ம மேற்கொள்ளக்கூடிய எந்த ஒரு முயற்சியாக இருந்தாலுமே அது வெற்றியில் மட்டும்தான் முடியணும் அப்படிங்கிற ஆசையானது இருக்கும். அப்படி நமக்கு ஏற்படக்கூடிய இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்குண்டான ஒரு முக்கியமான வழிபாடு தான் இந்த பௌர்ணமி வழிபாடு. பொதுவாக பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கும் பொழுதே பிரபஞ்சத்தில் அதிகப்படியான நேர்மறை ஆற்றலானது நிறைந்திருக்கும். இப்படி பிரபஞ்சத்தில் நேர்மறை ஆற்றல் அதிகப்படியாக இருக்கக்கூடிய காரணத்தாலையும் நமக்கு இந்த பௌர்ணமியானது புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய காரணத்தாலையும் நம்ம பெருமாளை வணங்கி வழிபாடு செய்வதோடு மட்டுமில்லாமல் சிவபெருமான சேர்த்து வணங்கி வழிபாடு செய்தோம் அப்படின்னு சொன்னா அனைத்து விதமான சாபங்களும் தோஷங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. சாபங்கள் தோஷங்கள் இது எல்லாமே நீங்கிடுச்சு அப்படின்னு சொன்னாலே நம்ம எந்த ஒரு முயற்சியை மேற்கொள்ளும் பொழுதும் கண்டிப்பா நமக்கு வெற்றி வாய்ப்பானது வசப்படும் அப்படிங்கிறது தான் இதில் இருக்கக்கூடிய உண்மை. இப்போ இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளைக்கு நமக்கு பாவங்கள் தீர்வதற்குண்டான வழிபாட்டை எப்படி மேற்கொள்ளணும், அதுக்கு புராணங்களில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான வரலாற்று கதை என்ன அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கலாம். கிருச்ச மதர் அப்படின்னு சொல்லி ஒரு முனிவர் இருப்பாரு. அவர் ஒரு சிறந்த விநாயகர் பக்தர் அப்படின்னே சொல்லலாம். விநாயக பெருமானை நோக்கி கடுந்தவம் இருப்பது மட்டும்தான் அவருடைய முதல் வேலையா இருக்கும். காலையில எழும்பொழுதும் சரி, நாள் முழுவதுமே சரி, அவர் செய்யக்கூடிய எந்த ஒரு முயற்சியிலையும் விநாயக பெருமானை வணங்கிட்டு தான் அந்த முயற்சியவே மேற்கொள்வாரு. அப்படி விநாயக பெருமானுடைய தீவிர பக்தனா இருக்கக்கூடிய இந்த கிருச்ச மதர் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தடவை விநாயக பெருமானை நோக்கி கடுந்தவம் இருக்க ஆரம்பிப்பாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, ஒரு சில வரங்களை பெறணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாரு. அப்படி அந்த வரங்கள்ல ஒன்றுதான் தனக்கு ஒரு மகன் பிறக்கணும், அந்த மகன் சிவபெருமானை தவிர்த்து யாராலையுமே கொல்லப்பட கூடாது அப்படிங்கிற ஒரு வரத்தையும் கேட்பாரு. இப்படி கேட்டதுமே விநாயக பெருமான் யோசிச்சுட்டு கிருச்ச மதருடைய தவ வலிமையை பார்த்து ரொம்பவுமே மெய் செலுத்த விநாயகர் அந்த வரத்தையும் கொடுத்துருவாரு. இப்ப கிருச்ச மதற்கு ஒரு மகன் பிறப்பான், அந்த மகனுக்கு பலி அப்படின்னு சொல்லி பெயர் வைப்பார் கிருச்ச மதர். இப்ப பலியும் பாத்தீங்க அப்படின்னு சொன்னா விநாயகருடைய தீவிர பக்தனா இருப்பாரு. விநாயக பெருமானை வணங்குவது, விநாயக பெருமானுக்கு பூஜைகள் செய்வது அப்படின்னு சொல்லி தினசரி அவருடைய வேலைகள்ல ஒன்று விநாயக பெருமானை வணங்குவது அப்படிங்கிறதுக்காகவே இருக்கும். இப்படி நாட்கள் சென்று கொண்டிருக்கும் பொழுது இவரும் என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, அதாவது கிருச்ச மதர் மகனான பலி என்ன செய்வாருன்னு பாத்தீங்கன்னா, விநாயக பெருமானை நோக்கி கடுந்தவம் புரிய ஆரம்பிப்பாரு. கடுந்தவம் எதுக்காக புரியறாரு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இவரும் ஒரு சில வரங்கள் பெறணும் அப்படிங்கிறதுக்காக இருப்பாரு. அப்படி அந்த வரங்கள்ல ஒன்று என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, மூ உலகங்களையுமே அடக்கி ஆளக்கூடிய வல்லமை தனக்கு வேணும் அப்படிங்கிறதுக்காக இந்த தவத்தை மேற்கொள்வாரு. இப்படி இந்த தவத்தினுடைய வலிமையை பார்த்த விநாயக பெருமான் இந்த வரத்தையும் கொடுத்துருவாரு. அந்த வரங்களோடு சேர்த்து பிள்ளையார் வேறு சில வரங்களும் தருவார். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பொன், வெள்ளி மற்றும் இரும்பால் செய்யப்பட்ட உலோக கோட்டைகளையும் பரிசா தருவார். இப்படி வரங்கள் அனைத்தையுமே தரக்கூடிய பிள்ளையார் ஒரு எச்சரிக்கையும் செய்வார் பலிக்கு. அந்த எச்சரிக்கை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இப்போ நான் கொடுத்த இந்த வரங்களில் ஏதாவது ஒரு வரத்தை நீ தவறாக பயன்படுத்தும் பொழுது சிவபெருமானுடைய கைகளில் இருக்கக்கூடிய கணையானது உன் கோட்டைகள் அனைத்தையுமே அழித்து உனக்கு தந்த வரங்கள் அனைத்துமே சாபமாயிடும் அப்படின்னு சொல்லுவார். இதை கேட்டதுமே பலிக்கு ஒரு நிமிஷம் யோசனை வரும். இருந்தாலும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நமக்கு மூ உலகங்களையும் அடக்கக்கூடிய வல்லமை வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு அகங்காரத்தில் மூ உலகங்களையும் இருக்கக்கூடிய மனிதர்கள், தேவர்கள் இவங்க அனைத்தையுமே துன்புறுத்த ஆரம்பிப்பார் பலி. இப்போ இந்த அசுரனுடைய தொல்லை தாங்க முடியாமல் தேவர்களும் முனிவர்களும் என்ன செய்வாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிவபெருமானை நோக்கி சரணடைவாங்க. இப்போ சிவபெருமான் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க அனைத்தையுமே காத்து ரட்சிக்கணும் அப்படிங்கிறதுக்காக பலியோடு போர் தொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்வார். போர் தொடுப்பதற்கு பலியை வரவழைக்கணும் இல்லையா, அதுக்கு என்ன செய்வாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தா, விநாயக பெருமான் அந்தனர் வேடம் போட்டுட்டு போய் பலிகிட்ட திருக்கையிலையில் இருக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகருடைய திருவுருவம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. பலியும் என்ன செய்வாருன்னு பார்த்தீங்கன்னா, சரின்னு சொல்லி சம்மதம் தெரிவிச்சுட்டு, ஏன்னா விநாயக பெருமானுடைய தீவிர பக்தர் இல்லையா, விநாயக பெருமான் சம்மந்தப்பட்ட எந்த ஒரு பொருளை யார் கேட்டாலுமே உடனே கொடுத்துருவாரு. அப்படி அந்த குணத்தை வந்து விநாயக பெருமான் தனக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு பலிக்கிட்ட திருக்கையிலையில் இருக்கக்கூடிய சிந்தாமணி விநாயகருடைய திருவுருவமானது வேணும் அப்படின்னு சொல்லி கேட்பாரு. உடனே சிவபெருமான் கிட்ட இந்த பலியும் ஓடோடி போய் திருக்கையிலையில் கேட்பாரு. இப்போ கேட்டதுமே சிவபெருமான் என்ன செய்வார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, என்னோட நீ போர் புரிஞ்சு அதனால் நீ வெற்றி வாகை சூடுனா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நான் உனக்கு அந்த சிந்தாமணி விநாயகரை தரேன் அப்படின்னு சொல்லி சொல்லிடுவார். உடனே சிவபெருமானுக்கும் பலிக்கும் போர் நடக்க ஆரம்பிக்கும். போரினுடைய முடிவில் என்னாகும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கடும் சீற்றத்தோடு பலி மேலே இந்த சிவகணமானது பாய ஆரம்பிக்கும். ஏன்னா தவறான செயல்கள் செய்து
மூ உலகங்களிலும் இருக்கக்கூடிய மனிதர்கள் தேவர்கள் இவர்கள் அனைவரையுமே துன்புறுத்திய காரணத்தால் இவர் மீது சிவகணமானது பாய ஆரம்பிக்கும். சிவகணம் பாய்ந்ததுமே பலி என்ன செய்வார்னு பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய பாதங்களில் சரணடைந்து முக்தி பெறுவார். இப்படி இந்த அசுரன் வதம் செய்யப்பட்ட தினம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா இந்த புரட்டாசி மாதத்தில் வரக்கூடிய பௌர்ணமி நாள். அதனாலே தான் இந்த நாளை பாகுலி அப்படின்னு கூட சொல்லி அழைப்பாங்க. இப்படி இந்த புண்ணிய திருநாள் அன்னைக்கு நம்ம வீடுகள்லையும் சரி இல்லை கோவில்கள்லையும் சரி சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது எந்த விதமான துன்பங்களும் நம்மளை நெருங்குவதில்லை அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதுலேயும் நம்ம இந்த குறிப்பிட்ட பௌர்ணமி நாள் அன்னைக்கு காலை நேரத்தில் அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் சிவ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது முற்பிறவையில் செய்த பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லப்படுது. அதே மாதிரி நண்பகல் நேரத்தில் நம்ம சிவ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது முற்பிறவையில் செய்த பாவங்கள் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் இந்த பிறவையில் நம்ம அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களும் தீரும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதே மாதிரி சாயந்தர நேரத்தில் அதாவது சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் நம்ம சிவ வழிபாட்டை மேற்கொள்ளும் பொழுது ஏழு ஏழு பிறவைகளில் செய்த பாவங்கள் தீர்வதோடு மட்டும் இல்லாமல் நம்ம எந்த வேண்டுதல்கள் நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு இந்த வழிபாட்டை மேற்கொள்கிறோமோ அந்த வேண்டுதல்கள் அனைத்துமே நிறைவேறுவதற்குண்டான அருளை சிவபெருமான் வழங்குவார் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அதனால இந்த குறிப்பிட்ட சந்திரன் வரக்கூடிய நேரத்தில் நம்ம வீடுகளில் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவபெருமானுடைய திருவுருவ படம் குடும்பமாக இருக்கக்கூடிய படம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த குடும்பமாக இருக்கக்கூடிய படத்திற்கு நம்ம மஞ்சள் குங்குமத்தால் போட்டுட்டு பூக்கள் சூடுவது அப்படிங்கிறத செய்யணும். வில்வ இலை கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த வில்வ இலை சாற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் செய்துக்கலாம். எது உங்களுக்கு கிடைக்குதோ அதை கேட்டார் போல் செய்துக்கோங்க. செய்துட்டு அடுத்ததாக நம்ம ஒரு நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்யணும். நீங்கள் திருவிளக்கு பூஜை செய்தாலும் சரி இல்லை வேறு ஏதாவது விசேஷமான சத்யநாராயண பூஜை இந்த மாதிரி பூஜைகள் செய்தாலும் சரி இந்த குறிப்பிட்ட நேரத்தில் அதுவும் இந்த புரட்டாசி பௌர்ணமி நாள் அப்படின்னு சொல்லும் பொழுது நம்ம கண்டிப்பாக சிவபெருமானுடைய திருவுருவ படத்துக்கு கீழே ஒரு அகல் தீபம் ஏற்றுவது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்படி இந்த அகல் தீபம் ஏற்றுவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம கண்டிப்பாக சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான மூல மந்திரம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தா ஓம் நமக் சிவாய அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 108 முறை சொல்லி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்படி நம்ம சொல்லும் பொழுது ஒவ்வொரு தடவையுமே நம்ம ஓம் நமக் சிவாய அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுடைய சிந்தனை முழுவதுமே சிவபெருமானை மையப்படுத்தி நம்ம செய்த பாவங்கள் அனைத்துமே தீரணும் அப்படின்னு சொல்லி வேண்டி வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்படி நம்ம வீட்டு பூஜை அறையில் பூஜைகள் எல்லாமே செய்து முடிச்சதுக்கப்புறமா அடுத்தது செய்ய வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நிலவை தரிசிப்பது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். நிலவானது எப்படி கலகம் இல்லாமல் நமக்கு பிரகாசத்தை அளித்தருதோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கையில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனைத்து விதமான துன்பங்கள் கஷ்டங்கள் அனைத்துமே தீரி நமக்கு வாழ்க்கையானது பிரகாசமாக அமையணும் அப்படின்னு சொல்லி நிலவிடம் கேட்டு வழிபாடு செய்வது அப்படிங்கிறத கட்டாயமாக செய்யணும். இப்படி இந்த குறிப்பிட்ட நாளிலைக்கு நம்ம சிவபெருமானை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்வது அப்படிங்கிறதையும் கட்டாயமாக செய்யணும். ஏன்னா இந்த குறிப்பிட்ட ஆடி மாதத்திலிருந்து மார்கழி மாதம் வரைக்கும் தட்சிணாயன காலம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த தட்சிணாயன காலத்தில் நம்ம அம்பிகையினுடைய சக்தி பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அதிகப்படியாக இருக்கும். இப்படி பௌர்ணமி நாளனைக்கு பிரபஞ்சத்தில் நேர்மறை சக்தி இருக்கக்கூடிய காரணத்தாலையும் அம்பிகையினிடத்தில் அதிகப்படியான சக்தி இருக்கக்கூடிய காரணத்தாலையும் நம்ம பௌர்ணமி நாட்களில் அம்பிகையை வணங்கி வழிபாடு செய்யும் பொழுது அனைத்து விதமான நன்மைகளையும் அம்பிகை அருளுவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. மேலும் இந்த குறிப்பிட்ட புரட்டாசி பௌர்ணமி நாளனைக்கு நம்ம வீடுகளில் உமா மகேஸ்வர விரத பூஜையை கடைபிடிக்கும் பொழுது குடும்ப ஒற்றுமையானது பலப்படும். பிரிந்திருக்கக்கூடிய தம்பதியினர் ஒன்று சேருவதற்குண்டான வாய்ப்பு ஏற்படும் அப்படிங்கிறதுக்குண்டான தனி பதிவு நம்ம சேனலில் கொடுத்துருக்குறேன். இது வரைக்கும் பார்க்காதவங்க அதனுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் பாருங்கள். அதே மாதிரி இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளிலைக்கு நமக்கு அதிகப்படியான பணவரவு ஏற்படுவதற்கு எந்த மாதிரியான ஒரு குறிப்பிட்ட பரிகாரத்தை எந்த நேரத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுக்குண்டான பதிவும் இருக்குது. அதனுடைய லிங்கையும் நான் இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கட்டாயமாக போய் பாருங்கள். இப்படி இந்த பதிவுகள் அனைத்தையுமே பார்க்கும் பொழுது உங்களுக்கு புரட்டாசி பௌர்ணமியினுடைய முக்கியத்துவம் என்ன அப்படிங்கிறது புரிய ஆரம்பிச்சிடும். இப்போ நம்ம இந்த பதிவின் மூலமா நமக்கு ஏற்படக்கூடிய அனைத்து விதமான துன்பங்களும் கஷ்டங்களும் நீங்குவதற்கு இந்த புரட்டாசி பௌர்ணமி நாளைக்கு எந்த மாதிரியான ஒரு வழிபாட்டை மேற்கொள்ளணும் அப்படிங்கிறதுக்குண்டான அனைத்து தகவல்களுமே தெரிஞ்சுக்கிட்டோம். இப்படி இந்த பதிவின் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் எல்லாத்தையுமே முறையாக கடைபிடித்து சிவபெருமானுடைய அருளையும் அம்பிகையினுடைய அருளையும் பரிபூர்ணமாக பெற்று நல்ல ஒரு சிறப்பான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி நானும் உங்களுக்காக மனதார வேண்டிக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தது அப்படின்னு சொன்னால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் எல்லாத்தையுமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த பதிவை நான் இதோடு இங்கே நிறைவு செய்கிறேங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.